அன்பார்ந்த மாணவர் செல்வங்களுக்கு வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு பாடத்தில் பண்பாடு என்கின்ற பொருண்மை இயலில் மணிமேகலை கவிதை பேழை பார்க்கலாம் மணிமேகலை என்பது ஐம்பெரும் காப்பியங்களுள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி வலையாவதி என அழைக்கப்படும் அந்த வகையில் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் சாயலை ஒரே இலக்கியம் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் இவற்றை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் இந்த பாடல் விழாவரை காதை என்கின்ற காதையிலிருந்து இந்த பாடல் நமக்கு எடுத்து தரப்பட்டுள்ளது பாடமாக இந்த பாடத்திற்கு நுழையும் முன்பாக இவற்றை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென ஒரு தனியிடம் பெறுகிறது மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது அல்லும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தரும் வாயில் விழாதான் அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகிறது அவ்விழா நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமைகிறது மணிமேகலையின் விழாவரை காதை இந்த விழாவறை காதையில் நுழையும் முன்பாக இந்த மணிமேகலையினுடைய நூல்வெளியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் இக்காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணனைகளும் நிறைந்தது பௌத்த சமய சார்புடையது கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர் முப்பது காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விழாவரை காதை மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சாத்தன் என்பது இவரது இயற்பெயர் இவர் திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் என்று கூறுவர் கூலவாணியம் அதாவது தானியம் வியாபாரம் செய்தவர் இக்காரணங்களால் இவர் மதுரை கூலவாணியன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார் சிலப்பதிகாரம் இயற்றிய இர இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் என்பர் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார் இப்போது இந்த பாடலுக்கு நாம் செல்லலாம் அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான சொல்லும் பொருளையும் நாம் அறிந்து கொள்ளலாம் பாடலின் பொருளை அதற்கு பிறகு பார்க்கலாம் இப்போது நாம் பாடலை முதல்ல வந்து விழாவரை காதையில் அடிகள் பதினொன்று முதல் பதினெட்டு வரை மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடெனும் இத்திரம் தத்தம் இயல்பினிரு காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமய கணக்கரும் அகலராகி கரந்துரு எய்திய கடவுளலாரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் ஐம்பெரும் குழுவும் என் பேர் ஆயமும் வந்தொருங்கு குழியி வான்பதி தன்னுள் என்று பதினொன்று முதல் பதினெட்டு அடிகள் வரை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த பாடல் அடிகள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி மூன்று தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் பொலம்பாலிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின் காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமம் முறையொடு நாற்றுமின் விழவு மலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் கதலிகை கொடியும் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மின் அடிகள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி மூன்று அடுத்ததாக அடிகள் ஐம்பத்தெட்டு முதல் எழுபத்தி இரண்டு வரை தன்மணர் பந்தரும் தாழ்த்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுறை அறிவீர் பொருந்துமின் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமே குன்றமும் வெண்மணர்குன்றமும் விரிப்பூஞ்சோளையும் தன்மணல் துருத்தியும் தாழம்பூ துறைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேழ் நாளினும் நன்கறிந்தீர் என ஒளிருவால் மறவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்தர கண்முரசு இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கென் இவராக மூன்று விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விழாவரை காதையில் முதலில் பதினொன்று முதல் பதினெட்டு வரை பார்த்தோம் இப்போது அதற்கான பாடலின் பொருளை பார்க்கலாம் மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடெனும் இத்திரம் தத்தம் இயற்பினிற் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலாராகி உயர்வுடைய புகார் நகரில் மெய்ப்புணர் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடுபேறு ஆகிய பொருள்களை அவரவர் தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் கூடியிருக்கின்றனர் அதுதான் இங்கே சமய கணக்கரும் தந்துரை போகிய தமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலாராகி கூடியிருக்கின்றனர் இந்நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவருடலை மறைத்து மக்கள் உருவில் வந்திருக்கும் கடவுளரும் கரந்துரு எய்திய கடவுள கடவுளாளரும் கடவுள் ஆள் அருளாளரும் அடுத்ததாக கடவுளரும் கடல் வழி வாணிபம் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கும் பலமொழி பேசும் அயல் நாட்டினரும் குழுமி இருக்கின்றனர் அதேதான் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கரந்தூர் எய்திய கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்கலும் என்று சொல்கிறார் அடுத்ததாக குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெரும் குழுவும் என் ஆயமும் வந்தொருங்கு குழி வான்பதி தன்னுள் அதாவது அரசர்க்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெரும் குழு என் பேராயத்தை சேர்ந்தவர்களும் அரசவையில் ஒன்று திரண்டிருக்கின்றனர் எதற்காக விழா விழா நிகழ்ச்சி நடைபெ நடைபெறுவதால் அடுத்ததாக அலங்காரங்கள் பற்றி சொல்லாங்க தோரண வீதியும் தோமறு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாளிகைகளும் தோரணம் கட்டிய தெருக்களிலும் குற்றமில்லாத மன்றங்களிலும் பூரண கும்பம் பொற்பாளிகை பாவை விளக்கு மற்றும் பல வகையான மங்கள பொருள்களை முறையாக அழகுபடுத்தி வையுங்கள் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின் காய்குலை கமுகும் அதாவது குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமின் அதாவது கொலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சிக்கொடியையும் பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வையுங்கள் நடுமின் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமம் முறையோடு நாற்றுமின் அதாவது வீடுகளின் முன் தெரு திண்ணையில் வரிசை வரிசையாக இருக்கும் தங்க தூண்களிலே முத்து மாலைகளை தொங்க விடுங்கள் முத்து தாமம் தாமம் என்றால் மாலை முறையோடு நாற்றுமின் என்று அழகாக சொல்கிறார்கள் விழவு மலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் விழாக்கள் நிறைந்த இம்மூதூரின் தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள் பழமணல் மாற்றுமின் புது மணல் பரப்பு மின் கதலிகை கொடியும் காழ்வூன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மின் விழாக்கள் நிறைந்த இம்மூரில் மணலை பரப்புங்கள்னு சொல்கிறாப்புல அப்போ என்ன பண்ணோம் மணலை மாற்றி புதிய மணலை பரப்புறதோடு நிற்காமல் துகில் கொடிகளையும் கம்புகளில் மாட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களிலும் மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்கள் கதலிகை கொடியும் ஊன்று விலோதமும் பெரிய மாடங்களில் மதலை மாடமும் மதலின பெரிய மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்கள் வாயிலும் சேர்த்து கதலிகை கொடியும் ஊன்று விலோதமும் காழ்வன்று என்றால் கொம்புகளில் கட்டும் கொடி காழ்வொன்றுன்னா என்னது எங்கே கொம்புகளில் கட்டக்கூடிய கொடிகளை நீங்கள் என்ன பண்ணணுமா கட்ட வேண்டும் எங்கே கட்ட வேண்டும் பெரிய மாடங்களிலும் மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்கள் என்று அழகாக சொல்கிறார் அடுத்த பாடல் அடிகள் வந்து ஐம்பத்தெட்டிலிருந்து எழுபத்தி ரெண்டு தன்மணர் பந்தரும் தாழ்த்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்துமின் அதாவது குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரும் ஊர் மன்றங்களிலும் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றுங்கள் ஒட்டிய சமயத்து உருபொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமேன் அவரவர் சமயத்திற்கு உருளிய உட்பொருளை அறிந்து வாதிடுவோர் பட்டிமன்ற மண்டப முறைகளை தெரிந்து வாதிட்டு தீர்வு காணுங்கள் என்று சொல்கிறார் அடுத்தது பற்றா மாக்கள் தம்முடன் ஆகினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமின் அதாவது மாறுபாடு கொண்ட பகைவர்களிடம் கூட கோபமும் பூசலும் கொல்லாது அவர்களை விட்டு விலகி நில்லுங்கள் அகலும் அகலும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமின் அகலுமின்னா அவர்களை விட்டு என்ன பண்ணுங்கள் விலகிச் செல்லுங்கள் அடுத்ததாக தன்மணல் துருத்தியும் வெண்மணர் குன்றமும் விரி பூஞ்சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழம் தாழ்பூந்துகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளே நாளினும் நன்கறிந்தீர் அதாவது என்ன சொல்றாங்கன்னா பூஞ்ச் வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் சிரிந்த பூஞ்சோலைகளிலும் உளிர்ந்த ஆற்றிடை குறைகளிலும் ஆற்றிடை கரைகளிலும் மரக்கிளைகள் நிழல் தரும் தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும் எந்த விழா விழா வரை இந்த விழாவானது புகார் நகரத்தில் அந்த இருபத்தெட்டு நாட்களிலும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வுடன் உலாவி வருவர் என்பதை நன்கு அறியல் அதாவது சினமும் பூசலும் கைவிட்டு பகைவர்களிடம் விலகிச் செல்லுங்கள் கோபமும் பூசலும் இல்லாமல் அவர்களை விட்டு விலகிச் செல்லுங்கள் வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றங்கரையோரங்களிலும் மரக்கிளைகள் தரும் தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும் அந்த இருபத்தெட்டு நாட்களிலும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு இந்த விழாவை கொண்டாடுவர் என்று கொண்டா சொல்கிறாப்பு அடுத்ததாக நாளே நாளினும் நன்கரேந்தியர் என ஒளிருவாள் மறவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்த்தர கண்முரசு இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசியும் வலனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கெண் அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒளி வீசும் வாழேந்திய காலாட்படையினரும் தேர்ப்படையினரும் குதிரை படையினரும் யானை படையினரும் சூழ்ந்து வர அகன்ற முரசினை அறைந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முரசறைவோன் அறிவித்தான் அதங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாடலை அழகாக திருப்பி ஒரு முறை அந்த பாடலை பார்ப்போம் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேழு நாளினும் நன்கறிந்தீர் என ஒளிருவாள் மறவரும் தேரும் மாவும் களிரும் தேரும் மாவும் களிரும் சூழ்தர கண் முரசு இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க அதாவது பசி பிணி பகையெல்லாம் நீங்கி பசியும் வளனும் சுரக்க வேண்டும் இங்கே மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என்று அழகாக சொல்கிறார் யாரை சொல்கிறாரு இங்கே நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கென் என்று அழகாக சொல்கிறார் எப்படி ஒரு அருமையான பாடல் பாருங்கள் இப்போ இந்த பாடலில் நாம் வந்து இதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த பாடலை கேட்ட பொருளையும் நாம் படித்து தேர்வுக்காக தயார் செய்து கொள்ள வேண்டும் இப்போ இதில் முக்கியமாக நம்ம செய்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சில பொது அறிவான செய்திகள் தெரிந்து கொள்ளணும் இங்கே ஐம்பெருங்குழு என் பேராயம் என்பதெல்லாம் அந்த சோழர் காலத்தில் இருந்தது என்று சொன்னாங்க இல்லையா இப்போ அமைச்சர் அரசற்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழு என் பேராயத்தை சேர்ந்தவர்களும் அரசவையில் ஒன்று திரண்டிருந்தனர் அப்போ ஐம்பெருங்குழு என்றால் யார் அமைச்சர் சடங்கு செய்விப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் இவர்களெல்லாம் ஐம்பெருங்குழுவை சேர்ந்தவர்கள் என் பேராயம் என்றால் கரணத்தி எலவர் கரும விதிகள் கனகச்சுற்றம் சுற்றம் கடை காப்பாளர் நகர மாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவ்வளீ மரவர் இவர்களெல்லாம் என் பெயராயம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருந்தவர்கள் இவ்வாறாக இந்த பாடத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உன் ஊரில் இப்போ நம்ம ஊரில் கூட என்ன பண்ணுவோன்னா திருவிழா நடக்கும் ஒரு மா மாரியம்மன் கோயில் கோயிலில் இப்போ மாசி மகம் அப்படின்னா மாசி மாதத்தில் மாசி மாதத்தில் இந்த விழா நடக்கும் நம்மளுக்கு என்ன மாசி மக விழா நடைபெறுகிறது அடுத்தது வந்து வேஷம் போட்டு அங்காளம்மன் கோயிலில் திருவிழா நடக்கும் ஆடி மாதங்களில் விழா நடக்கும் இது மாதிரியான விழாக்களின் போது நாம் அங்கு பின்பற்றப்படும் நடைமுறைகளை அங்கு கோயில்களில் அலங்காரம் செய்யப்படும் முறை ஊர் அந்த கிராமங்களாக இருந்தால் அந்த கிராமங்கள் தோறும் தோறும் மாவிலை தோரணம் கட்டி அந்த சாலைகளில் தண்ணீர் தெளித்து அழகிய வண்ண கோலங்களை பூசி அந்த இறைவனை இறைவியை வரவேற்கும் அந்த பாங்கு இன்றும் நீங்கள் கிராமங்களில் பார்க்கலாம் பெரும்பாலான இந்த கிராமங்களின் விழாக்களின் போது அந்த திருவிழாவுக்கான அமை அழைப்பிதழை பார்த்தாலே தெரியும் இந்த உபயம் இவர்கள் ஒலி ஒளி உபயம் இவர் வானவேடிக்கை இவர் கூத்து இரவு கூத்து இந்தந்த வகையான கூத்துக்கள் எல்லாம் கேளிக்கையாக நடைபெறும் அனைவரும் வந்து கலந்து கொள்க என்பதெல்லாம் அந்த பத்திரிகையில் இடம்பெறும் அதுபோல் ஒரு இயற்கையான இந்த விஷயங்களை கிராமங்களில் சென்று அந்த வயல்வெளிகளில் அந்த குளக்கரைகளில் இருக்கும் மரங்கள் அந்த ஓரம் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள் அங்கு விவசாயிகள் செய்வது இவற்றையெல்லாம் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியுடன் பா காணுங்கள் இவ்வாறாக அந்த சோழர் பூமியில் ஒரு புண்ணியம் செய்த பூமி என்று சொல்வார்கள் நீங்கள் புகார் காண்டம் என்கின்ற அந்த பூம்புகாரை சென்று பார்த்து வாருங்கள் அந்த பூம்பு பூம்புகாரை சுற்றியுள்ள அந்த கிராமங்களிலெல்லாம் விவசாயம் எவ்வாறு நடைபெறுகிறது சீர்காழிக்கரில் உள்ள பூம்புகார் மயிலாடுதுறையிலிருந்தும் செல்லலாம் சீர்காழியிலிருந்தும் போகலாம் சிதம்பரத்திலிருந்தும் பூம்புகாருக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது காரைக்கால் சிதம்பரம் வரும் வழியில் ஒரு முக்கிய ஒரு இடத்தில் இறங்கி கருவி என்கின்ற இடத்தில் இறங்கி உள்ளே நாங்கள் நீங்கள் கிழக்கு நோக்கி சென்றால் மூன்று கிலோமீட்டரில் பூம்புகார் இருக்கிறது இவ்வாறாக அந்த பூம்புகாரினுடைய பழைய நினைவுகளை அல்லது அதனுடைய சான்றுகளை பார்க்க வேண்டுமானால் அங்கு நேரில் சென்று ஒரு முறை மாணவர்கள் சந்தித்து அதனுடைய அனுபவங்களை நீங்கள் முன்பிருந்த இல்லை என்றாலும் அதற்கான ஆய்வுகள் அதனுடைய வரலாற்றுச் சான்றுகள் எல்லாம் அங்கு இடம்பெற்றுள்ளது அவற்றையாவது நீங்கள் சென்று அந்த சிலப்பதிகார மணிமேகலை பற்றிய அந்த ஓவியங்களை அந்த கல் சிற்பங்களை நீங்கள் கண்டுவிட்டு வரலாம் நன்றி மாணவர் செல்வங்களே